தற்சமயம் பார்த்தீங்கனாக்கா சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதிகளில் மிக சிறப்பாக மழை மேகங்கள் குவிந்து வருகிறது. அது மட்டுமல்லாது தென் கடலோர மாவட்டங்களின் கடலோர பகுதிகளிலும் தற்பொழுது பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொன்னோம்னாக்கா ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் மிக பரவலாகவே தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ராமேஸ்வரம் சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தனுஷ்கோடி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட பாம்பன் மண்டபம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் கீழக்கரை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் தூத்துக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் அநேக இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் திரண்டு காணப்படுவதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது கோவில்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய வடக்கு உட்பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா இது விருதுநகர் மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய தூத்துக்குடி மாவட்ட வடக்கு பகுதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடலாம். அந்த இடங்களில் கூட பார்த்திங்கனாக்கா பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது மேற்கு உள் மாவட்டங்களிலும் தற்சமயம் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் அதுலேயும் திண்டுக்கல் மற்றும் பழனி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் அதே போல் திண்டுக்கல் கொடைக்கானல் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. ஒட்டஞ்சத்திரம் சுற்றுவட்டார பகுதிகள் அதே போல் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. தாராபுரம் காங்கேயம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவை மேட்டுப்பாளையம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை மட்டுமல்லாது உட்பகுதிகளான அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா வட உள் பகுதிகளான திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளில் திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய சில இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அந்த ஜவ்வாதுமலை பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. செங்கம் போலூர் சுற்றுவட்டார பகுதிகளில், ஆரணி சுற்றுவட்டார பகுதிகளில், சேட்பட்டு சுற்றுவட்டார பகுதிகளில், ஏலகிரி வாணியம்படியார்களில் கூட மழை மேகங்கள் பரவலாகவே பதிவாகி கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமே ஆனால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் மேற்கு பகுதிகளில், கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. புதுச்சேரி மாவட்டத்திலையும் பார்த்திங்கனாக்கா பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயலுகிறது. இந்த குரல் பதிவின் வாயிலாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி கேட்டீங்கன்னாக்கா, சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை அடிப்படையாக கொண்டு எந்தெந்த பகுதிகளில் நிகழ் நேரத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களையும், அடுத்த சில மணி நேர மழை வாய்ப்புகள் தொடர்பாக சில விஷயங்களையும் தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். வாங்க நம்ம நேரத்தை விரைவாக்காமல் நேரடியாக காணொலிக்குள் போய்விடலாம். இது உங்கள் புதுச்சேரி வெதர்மணி இமானுவேல் வழங்கும் நிகழ் நேர தகவல்கள் அடங்கிய விரைவான வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைக்கு தேதி 1/11/2021, அதாவது நவம்பர் மாதம் 1 2021 வருடம். இப்பொழுது நேரம் 8:10 ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாக இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கையில், பன்ரொட்டி கடலூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் மிக பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதனை ஒட்டி இருக்கக்கூடிய புதுச்சேரி மாவட்ட பகுதிகளிலும் சில இடங்களில் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னாக்கா நெல்லிக்குப்பம் மற்றும் நெட்டப்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இவைகள் மட்டுமல்லாது புதுச்சேரி மாவட்டத்தில் அரியூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருக்கனூர் சுற்றுவட்டார பகுதிகள், திருவக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த ரேடார் படம் பார்த்தீங்கன்னாக்கா 7:50 வாக்கில் பதிவாக இருக்கக்கூடிய ரேடார் படம். நிச்சயமாக அந்த நேரத்தில் திருவக்கரை சுற்றுவட்டார பகுதிகளில் சிறப்பான மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம். நீங்கள் ஒருவேளை திருவக்கரை பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தம் மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். புதுச்சேரி நகர பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி ஆரியாங்குப்பம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும்னாக்கா நோனாங்குப்பம் சுற்றுவட்டார பகுதிகளில் வலுவான மழை மேகங்களும் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரி தவளக்குப்பம் இடைப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாலையின் அநேக இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதியில், உருவையார் சுற்றுவட்டார பகுதியில், பாட்டனூர் சுற்றுவட்டார பகுதியில், ஆரோவில் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பொம்மையாப்பாளையம் சுற்றுவட்டார பகுதியில், காலாப்பேட் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. புதுச்சேரியை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா தீவிரமான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. அந்த மழை மேகங்கள் உள்ளே ஊடுருவும் பொழுது புதுச்சேரி நகர பகுதிகளிலும் சிறப்பான தரமான சம்பவங்கள் தற்சமயமே அரங்கேறி கொண்டு இருக்கலாம். ஏன்னா இந்த ரேடார் படங்கள் பார்த்திங்கன்னா 7:50 பதிவான ரேடார் படம், நம்ம 8:10 வாக்கில் இந்த குரல் பதிவு செய்ய தொடங்கியிருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது பார்த்திங்கனாக்கா இந்த குரல் பதிவை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய தருணத்தில் புதுச்சேரி நகர பகுதிகளிலும் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கணும். நீங்கள் ஒருவேளை புதுச்சேரி நகர பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். இவை தவிர்த்து புதுச்சேரி மரக்காணம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தை பொறுத்தவரையில் செய்யூர் கல்பாக்கம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் பரவலாக சிறப்பான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் அதனை ஒட்டிய கடல் பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது.
அதே போல மதுராந்தகம் சுற்றுவட்டார பகுதிகளில் மேல்முருவத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாக கொண்டிருக்கிறது. திண்டிவனம் செங்கல்பட்டு இடைபெற்று இருக்கக்கூடிய அந்த புறவடி சாலை பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது. சென்னை மாநகரினுடைய புறநகர் கடல் பகுதிகளை ஒட்டிய புறநகர் கடலோர பகுதிகளை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. ஆகையினால சென்னை மாநகரினுடைய தெற்கு புறநகர் கடல் பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் மிக 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 பிரகாசமாகவே இருக்கிறது. திருப்போரூர் சுற்றுவட்டார பகுதிகளில், பட்டிப்புலம் சுற்றுவட்டார பகுதிகளில், மாமல்லபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கேளம்பாக்கம் நாவலூர், நாவலூர் முதல் வேலைச்சேரி வரையிலான இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளின் அநேக இடங்களிலும் அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் இது தொடர்பாக நம்ம விவாதித்திருந்தோம். நள்ளிரவு அல்லது அதை ஒட்டியிருக்கக்கூடிய இரவு அல்லது அதிகாலை நேரங்களில் நமக்கு சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் சில இடங்களில் பரவலான மழை பதிவாகலாம் அப்படிங்கிற மாதிரி நாம் எதிர்பார்த்திருந்தோம். நள்ளிரவை ஒட்டிய நேரத்தில்னு இப்போ நம்ம எதிர்பார்த்ததை விட முன்பாகவே பார்த்தீங்கன்னாக்கா சென்னை புதுச்சேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதியை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறதும் மிக சிறப்பாக மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. ஆகையினால் பார்த்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்கள் என்பது புதுச்சேரி சென்னை இடைபெற்றக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளுக்கு மிக சிறப்பு மிக்க ஒன்றாக தான் அமைய இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இவை தவிர்த்து கடலூர் மற்றும் சிதம்பரம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நெய்வேலி நகரியம் மற்றும் நெய்வேலி பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பண்ருட்டி நெய்வேலி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் சிறப்பாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. விருத்தாச்சலம் நெய்வேலி இடைபெற்றக்கூடிய பகுதிகளாக இருக்கட்டும், அதேபோல் உளுந்தூர்பேட்டை மற்றும் நெய்வேலி இடைபெற்றக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் சுற்றுவட்டார பகுதிகளில், பெரம்பலூர் தஞ்சிவாடி இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் பாடலூர் இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், பெரம்பலூர் கள்ளக்குடி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளிலும் பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அரியலூர் பெரம்பலூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களில் கூட சில இடங்களில் தீவிரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக மன்னார்குடியை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், நீடாமங்கலத்தை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களில், அதாவது தஞ்சை மன்னார்குடி இடைபெற்றக்கூடிய சாலையில் சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமேனால் கும்பகோணம் அருகிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டுதான் இருக்கிறது. குடவாசல் மன்னார்குடி இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், நீடாமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், மன்னார்குடிக்கு கொஞ்சம் மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக செருமங்கலம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் பார்த்துருக்கலையானால் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த மேலையூர் மாதிரியான பகுதிகளில் தீவிரமான மழை மேகங்களை பதிவாகிக் கொண்டிருக்கிறது. நிச்சயமாக பார்த்தீங்கன்னாக்கா அந்த வடுவூர் மற்றும் மன்னார்குடி இடைபெற்றக்கூடிய பகுதிகளில் சில இடங்களில் சூறை காற்றுடனான மழை கூட பதிவாகிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒருவேளை அந்த பகுதியில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்னிலம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எரவாஞ்சேரி சுற்றுவட்டார பகுதிகள், திருப்பாம்புரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதே போல் பார்த்திருக்கலையானால் மங்காநல்லூர் சுற்றுவட்டார பகுதிகள், கூத்தனூர் சுற்றுவட்டார பகுதிகள், மயிலாடுதுறை மற்றும் கூத்தனூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், மயிலாடுதுறை திருவாரூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில் இருக்கக்கூடிய அநேக இடங்கள், காரைக்கால் மாவட்ட பகுதிகளில், தரங்கம்பாடி சுற்றுவட்டார பகுதியில், திருக்கடையூர் காரைக்கால் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில், திருமலைராயன்பட்டினத்தில், நாகப்பட்டினம் மாவட்டத்தின் சில இடங்களில் என பரவலாக டெல்டா மாவட்டங்களிலும் மழை மேகங்கள் திரண்டு காணப்படுகிறது, பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் எல்லா மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் ஒரு பரவலான மழை தற்சமயம் தமிழகத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. திருவண்ணாமலை போலூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில், திருவண்ணாமலை ஆரணி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையில், சேட்பட்டு ஆரணி இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், அதே போல் வந்தவாசி சேட்பட்டு இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இடைபெற்றக்கூடிய பகுதிகளில், கள்ளக்குறிச்சி சின்ன சேலம் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையின் அநேக இடங்களில், சேலம் மாவட்ட பகுதிகளில் கூட பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வாழப்பாடி சுற்றுவட்டார பகுதியில், வேலூர் சுற்றுவட்டார பகுதியில், தும்பல் சுற்றுவட்டார பகுதியில், கருமந்துறைக்கு மேற்கே இருக்கக்கூடிய பகுதிகளில், அரூர் மற்றும் வாழப்பாடி இடைபெற்றக்கூடிய அந்த பகுதிகளின் அநேக இடங்களில், திருப்பத்தூர் அரூர் இடைபெற்றக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஏலகிரி வாணியம்பாடி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. செங்கம் சுற்றுவட்டார பகுதியில் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஜமுன மரத்தூர் மாதிரி, ஆலங்காயம் மாதிரி, அந்த ஜவாதுமலையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்களிலும் மிக பரவலாகவே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தாங்கரை சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பாலக்கோடு பாப்பாரப்பட்டி சுற்றுவட்டார பகுதியிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா மழை மேகங்கள் சும்மா வச்சு தான் செய்யுதுன்னு தான் சொல்லணும், சிறப்பாக தரமாக வந்து தமிழகத்தில் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா நமக்கு எதிர்பார்த்திருந்த ஒன்று தான், ஏன்னா சுழற்சியானது குமரிக்கடல் பகுதிகளை அடைய முற்படும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்த்திருந்தோம். அது மட்டும் இல்லாமல் இன்று பிற்பகல் நேரத்திலே பார்த்தீங்கன்னாக்கா அது மன்னார் வளைகுடால பாதியும், அதே சமயத்தில் இலங்கையினுடைய வடக்கு பகுதிகளில் பாதியும் நிலை கொண்டிருந்தது, அதனுடைய மையப்பகுதி. மாலை நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அந்த இலங்கையினுடைய வடக்கு பகுதியில் நிலவி கொண்டிருந்தது. இந்நேரம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து அந்த கடல் பகுதிகளை அடைந்திருக்க வேண்டும், இலங்கையிலேருந்து கடந்து அந்த மையப்பகுதியானது கடல் பகுதிகளை அடைந்திருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் தற்சமய மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறத நம்மளால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. இவை மட்டுமல்லாது பார்த்தீங்கன்னாக்கா மேற்கு உள் மாவட்டங்களிலையும் பரவலாக பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது.
தென் மாவட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. நீங்கள் ஒருவேளை ராமநாதபுரம் மாவட்டத்தில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதிகளில் பரவலான மழை பதிவாகி கொண்டு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாக நம்பலாம். குறிப்பாக தொண்டி, தேவிப்பட்டினம், ராமநாதபுரம், கீழக்கரை, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, மண்டபம், பாம்பன், பரமக்குடி, மானாமதுரை, சிவகங்கை ராமநாதபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாகவே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விளாத்திக்குளம், கோவில்பட்டு இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், தூத்துக்குடி, விளாத்திக்குளம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள், சங்கரன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. பழனி மற்றும் தாராபுரம் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில், அதே போல் தாராபுரம் காங்கேயம் இடைப்பட்டிருக்கூடிய அந்த சாலையில், இவை தவிர்த்து திருப்பூர் பல்லடம் இடைப்பட்டிருக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கோவை மாநகர் மற்றும் அதே புறநகர் பகுதிகளிலும் நீண்ட நேரமாக தொடர்ச்சியாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருப்பதையும் நம்மால் தெரிந்து கொள்ள இயலுகிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு மிக சிறப்பான நாள்னு தான் சொல்லணும். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறப்பான மழை தற்சமயம் பதிவாகி கொண்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு இடங்களிலும், தென் கடலோர மாவட்டங்களின் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. தூத்துக்குடி முதல் தொண்டி வரையில் இடையில் இருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளில் அநேக இடங்களிலும் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது. புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மணமேல்குடி மற்றும் பேராவூரணி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. டெல்டா மாவட்டங்களிலே மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, இது உண்மையிலே ஒரு தரமான ஒரு சிறப்பான ஒரு சம்பவம். தஞ்சாவூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளில், பட்டுக்கோட்டை சுற்றுவட்டார பகுதியில், அதிராம்பட்டினம் சுற்றுவட்டார பகுதிகளில், அதே போல் மணமேல்குடி, அதிராம்பட்டினம் இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருத்துறைப்பூண்டி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கனாக்கா, டெல்டா மாவட்டங்களில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. சென்னை, புதுச்சேரி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் மழை மையங்கள் திரண்டு காணப்படுகிறது. புதுச்சேரி அருகிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. விழுப்புரம் மாவட்டத்திலேயும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. திருவண்ணாமலை மாவட்ட பகுதிகளிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. அதே போல் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டத்திலேயும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்ட பகுதியிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மழை தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே போல் மேற்கு மாவட்டங்களில், கோவை மாவட்டத்தில் மழையின் அளவானது சற்று அதிகரிக்க தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதே போல் திருப்பூர் மாவட்ட பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டத்திலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்து கொள்ளுங்கள். யாழ்ப்பாணத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளிலும் மிக சிறப்பாக காற்று குவிந்து கொண்டிருக்கிறது. யாழ்ப்பாண மாகாணத்திலும் பரவலாக மழை பதிவாகி கொண்டு தான் இருக்க வேண்டும், அதுலேயும் மாற்றுக்கருத்து கிடையாது. இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சிறப்பான மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. அதை மீண்டும் மீண்டும் நான் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரிய வந்திருக்கும் எந்த அளவிற்கு மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கிறது தற்சமயம் தமிழகத்தில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சிறப்பான சம்பவம் தான் இது. சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாம், ஏன்னா அவ்வளோ இடங்களில் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது. இன்று ஒரு பரவலான மழை தமிழகத்தில் பதிவாகி இருக்கிறது என்று தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மழை அளவுகள் கிடைக்கப்பெறும்பொழுது அது தொடர்பான விஷயங்களை நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த குரல் பதிவு உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த குரல் பதிவு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுனாக்கா நீங்கள் இந்த குரல் பதிவை லைக் செய்து கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் ப்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு புதிய காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட பகிர்ந்து கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலிகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மணி மானுவேல். நன்றி, வணக்கம்.